நாகை அருகே உள்ள நாகூரில் சூப்பர் மார்க்கெட்டில் திருடு சென்ற இளைஞர்கள் நிதானமாக கூல்ட்ரிங்க்ஸ் குடித்துவிட்டு பணத்தை திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. நாகூரில் உள்ள ஏஜே ரியல் சூப்பர் மார்க்கெட்டிற்குள் நள்ளிரவில் புகுந்த இரண்டு மர்ம நபர்கள் லாக்கரில் இருந்த பணம் மற்றும் கடையில் இருந்த பொருட்களை திருடி சென்றனர். பின்னர் குளிர்சாதன பெட்டியில் இருந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்களை எடுத்து குடித்துவிட்டு நிதானமாக தப்பி சென்றனர். இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அரசு பேருந்து மோதி பலியான தனியார் நிறுவன ஊழியரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரைச் சேர்ந்த குமார் என்பவர் கடந்த 2016 அரசு பேருந்து மோதி உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கில் குமாரின் குடும்பத்திற்கு ₹83 லட்சம் இழப்பீடு வழங்க தருமபுரி மோட்டார் வாகன விபத்து தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் குமாரின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகையை 1 கோடியே 4 லட்சத்து 24,000 உயர்த்தி வழங்க அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது.